தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலர் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்கு பொழைச்சா பேர் புகழோட பிழைக்கணும் இல்லை புழைக்கூடாதா சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு சரி இந்த பேரு புகழோடு பிழைக்கிறது அப்படிங்கிறது நம்ம என்ன வர்ற பேர் என்ன வேணாம்னா சொல்கிறான் கிடைக்குமா கிடைக்காதா யாருக்கு அந்த புகழ் கிடைக்கும் யாருக்கு புகழ் கிடைக்காதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஜோசியத்தில் அது எல்லாரையும் வழி இருக்கா அப்படின்னாக்க இருக்கு அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனேமே அது புகழ் பெற புகழ் பெறக்கூடிய வாழ்க்கை வாழமா வாழாதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் எப்படி அந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு அந்த ஜாதகத்துக்கு லக்னம் எந்த லக்னம்னு பாருங்க அந்த லக்னாதிபதி எங்க நிற்கிறாரோ அந்த லக்னாதிபதி நிக்கிற வீட்டுக்கு திரிகோண ராசிகள்ல எது ஸ்திர ராசியா வருதோ அதுதான் புகழ் தரும் லக்னம் அந்த லக்னாதிபதி அந்த புகழ் தரும் லக்னத்தின் அதிபதி இந்த ஜாதகனுடைய லக்னாதிபதியோட சம்மந்தப்பட்டிருந்தாலோ அல்லது சுபகிரக சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அவங்க வாழ்ற வாழ்க்கை புகழ்பெற்ற வாழ்க்கையா இருக்கும் அப்படிங்கிறது கணக்கு